வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்யறதுக்கு இப்போ நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது வந்து சின்னது பெருசு எல்லா சைஸும் கலந்துருக்கிறதுனால இதில் நான் 5 எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சைஸே இருந்துன்னா 4 எடுத்திங்கன்னா போகிறோம். இப்போ நம்ம தக்காளி குழம்பு செய்யலாம். இப்போ தக்காளி குழம்பு தாளிங்க கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்னதாக விரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, சின்ன வெங்காயம். இது ஒரு 15 சின்ன வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டால் போகிறோம். சின்ன வெங்காயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் சேர்க்கட்டும். இப்போ இது கூடவே பூண்டு, பூண்டு ஒரு 10 பல், இப்போ இது கூட தக்காளி, இது வந்து ஒரு 1/2 கப்பு தக்காளி, இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான். இப்போ இது நல்லா குழைய வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வதங்கிறதுல தான் அதோடய டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். இப்போ இது ஓரளவு நல்லாவே குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது அப்புறம் சேர்க்குறது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் குழையணும் தக்காளி, குழஞ்சி இந்த பச்சை மிளகாவோட ராஸ் மல்லும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. நீங்கள் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். இல்லை 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நான் குழம்பு மிளகா அப்படி போடுறேன். இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்து போட்டுக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வதங்கிறதுல தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ரொம்ப டேஸ்டியான தக்காளி குழம்பு கிடச்சிரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கும்போது தான் அது நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா இது உள்ள சேர்ந்து சூப்பரான குழம்பு நமக்கு கிடைக்கும். அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்து 1/2 கப் தண்ணியில் கலந்து வச்சுருக்கோங்க. இது கெட்டி ஆகிறதுக்காக ஊற்றுறோம். இதில் வந்து தேங்காய் சேர்த்தா கெட்டி ஆகும், ஆனால் தேங்காய் சேர்த்தா குருமா டேஸ்ட் வந்துடும். அதனால் குழம்பு டேஸ்ட்டு இருக்கணும்னா அதுவும் கெட்டி ஆகணும்னா கொஞ்சமாக, நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக. அது 1/2 டீஸ்பூன் அரிசி மாவை 1/2 கப் தண்ணியில் கலந்து ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், சரியாயிடும். இப்போ அது நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஒரு 4 இலை உருவி போட்டோம்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி குழம்பு ரெடி. தக்காளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது இட்லி தோசை இதோட தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும், அதை விட சாதத்தோடவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.